மேகாவின் இல்லல் இந்த படத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூஸும் கேட்டிருப்பீங்க. எனக்கு இன்னைக்கு தான் பார்த்துக்க டைம் வச்சு ரெண்டு டிக்கெட் வாங்கி பிவி தேட்டருக்குள்ளே போயிருக்கும்போது என்ன செக் பண்ணி தான் உள்ள முடியும். இல்லை இந்த படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலான சினிமா லவர்ஸுக்கும் சாதாரணமாக மக்களுக்கும் பார்த்திபன் சாருக்கு எப்படி இப்படி ஒரு அறிவு வந்துச்சு, வேர்ல்டு நம்பர் ஒன் சிங்கிள் ஷாட் நான் இந்தியர் மூவி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இந்த படத்தை பார்க்க போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ தான் செம்ம டிசப்பாயின்மெண்ட். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் வாஷ் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸஸ் எல்லாம் வாங்கி படம் பார்க்க போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீ ப்ளஸ் வந்து சுகர் கூட தரங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் பிவிஆரில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸஸ் எல்லாம் வாங்கி போகிறோம். இந்த ஸ்நாக்ஸஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் சிப்ஸஸ் எல்லாம் வாங்கினோம். படம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படம் முடிச்சு உண்மையிலே இது வர்த் மூவி. நம்ம பார்த்தீங்கன்னா பிவிஆர் தேட்டரில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம், ஃபன் ஹவுஸில் போய் நிறைய கேம்ஸஸ் விளையாண்டோம், காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் ஆர் நாய் செல், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் அடித்து விளையாண்டோம். மீதி இந்த ரெண்டு காயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொம்மை எடுக்க பார்த்தோம். பட் அது வந்து நமக்கு ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் வந்து தோத்துட்டோம். 100 ரூபாய் செலவு பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்மைலி பொம்மை தான் தந்தாங்க. அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி